ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல். த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அது மூலிமா ஒரு மூவியும் எடுத்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் தான் த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அது மிஸ்ட்ரியாக இருந்தது. ஸோ அது நிறைய இடத்துல நம்ம அப்ளிகபிள் பண்ணி பார்க்கும்பொழுது அது நிறையாவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ வந்து இது கண்டிப்பாக சம்திங் ஏதோ இந்த யூனிவர்ஸ்க்கும் நம்ம எல்லாருமே ஒரு கனெக்ஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது நல்லா கிளியராகவே புரிஞ்சுது. ஸோ அதில் ஒரு கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஒரு பிரேசில் இருக்க பட்டர்ஃப்ளைஸ் அதனுடைய விங்ஸ் அசைக்கிறது மூலியமாக டெக்சாஸில் டொர்னாடோ க்ரியேட் ஆகுது அப்படின்னு 50 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எடுக்கிற சிறு சிறு டெசிஷன்ஸ் ஒரு சில காலங்கள் கழித்து நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயங்களாக அது மாறும். இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்சது நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன். அந்த லா, அந்த தியரியை வந்து நியூட்டன் எப்படி சொன்னார், ஒரு ஆப்பிள் வந்து மரத்துலேருந்து ஃபால் ஆகும் பொழுது அவர் அந்த இடத்துல வந்து யதார்த்தமாக உட்காந்துருக்காரு. ஸோ அதை பற்றி அவர் யோசித்த ஒரு சின்ன சிந்தனை இன்றைக்கி கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக அவர் ஒரு லா கண்டுபிடிச்சி அது மூலியமாக நிறையா ரிலேட்டட் ஃபிசிக்கல் லாஸ் க்ரியேட் ஆகி ஸோ இன்றைக்கி ஒரு சேட்டலைட் வரைக்கும் போய் இந்த உலகத்தையே மாற்றியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. அந்த ஒரு டைமில் அந்த ஆப்பிள் ஃபால் ஆச்சு பார்த்திங்களா, இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய இந்த சோஃபிஸ்டிகேட்டடான சேட்டலைட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு டெக்னிக்கலான லைஃப்க்கு அது பேசிக்காக இருந்தது இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இன்றைக்கி கூகுள் சர்ச்சில் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் தென் 61 ஷோஸ் அண்ட் மூவிஸ் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்கள், ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒரு சிறு சிறு காரியங்கள், இது இன்னொருத்தவர்களோட வாழ்க்கையையும் மற்றும் நம்மளுடைய சமுதாயத்தையும் ஏன் இந்த உலகத்தையே மாற்றும் அப்படிங்கிறது தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எப்படி சயின்டிஃபிக் ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா யூஸிங் த லாரன்ஸ் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு 2-3 பார்ட்டிக்கல் ஒரே இடத்துல இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகுது, அது டிஃப்ரெண்ட் பாத்தில் தான் ட்ராவல் ஆகி போகும். ஒவ்வொரு பார்ட்டிக்கல் இன்னொரு இடத்துல இன்னொரு பார்ட்டிக்கலை இன்டர்செக்ட் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக இந்த இனிஷியல் பாயிண்ட்டு தான் அந்த பார்ட்டிக்கலோட எண்டிங் பாயிண்ட்டையும் டிசைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்ட்டிக்கல்ஸ் யூனிவர்ஸ்லேயும் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம பீப்புள், நம்ம மனிதர்கள் எல்லாமே யூனிவர்ஸில் ஒரு பார்ட்டிக்கல் தான், அதாவது ஒரு பொருள் தான். இந்த பார்ட்டிக்கல் எப்படி ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு இடத்துல போய் முடியுதோ அதே போல் நம்மளுடைய ஆரம்பமும் ஒரு குறிப்பிட்ட முடிவை கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இந்த லாரன்ஸ் ஈக்குவேஷன் பிரகாரம் யூனிவர்ஸில் மூவ் ஆகிட்டுருக்க ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கலோட மூமெண்ட்டை டிசைட் பண்ணுது. அதே போல் தாங்க நம்ம உலகத்துலேயும் நம்ம வாழற இடத்துலையும் நம்ம எடுக்கக்கூடிய அல்லது நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்களும் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையையும் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையுமே ஒரு சிறிய காலத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஒரு கார் லெஃப்ட் எடுக்காமல் ரைட்டில் போனனால தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் உண்டாகி பல கோடிக்கணக்கான மக்கள் இறந்தாங்க அப்படிங்கிறத நம்ப முடியுதா? ஒரு நிமிஷம் தாமதமாக வந்தனால பல விபத்திலிருந்து தவிர்க்கப்பட்டு இன்று உயிரோடு வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க.
நம்ம ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு 100% நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் நம்மளுடைய ஃப்யூச்சரை ஓரளவு நம்மளால் மாற்றிக்க முடியும். எப்படி? அது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன்லையும் தான் நம்ம லைஃபே அடங்கியிருக்கு. இன்றைக்கி நம்ம எடுக்கிற டெசிஷனை பாசிட்டிவாக எடுக்கும் பொழுது அதனுடைய இனிஷியல் பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது அதனுடைய எண்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக தாங்க இருக்கும். இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம லைஃப்பில் பல காரியங்களில் நல்ல டெசிஷன்ஸும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து நிதானமாக பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் பெரிதளவில் மாற்றமடையும் அப்படிங்கிறது மிகவும் உண்மை. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோஸ் மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.